ஓம் சாந்தி. அனைவருக்கும் அன்பான சத்குருவாரத்தில் இனிய சுபகாலை வணக்கம். சத்குருவாரத்தில் சத்குரு பாபாட்ட இருந்து என்ன வரதானம் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? சத்குரு பாபாட்ட இருந்து வரதானம் வாங்கி கொள்ள எல்லாரும் ரெடியாகிட்டீர்களா? நானும் ரெடியாகிவிட்டேன். வாருங்கள், இன்றைய வரதானம் சேவையின் சேத்திரத்தில் சுய சேவை மற்றும் அனைவரின் சேவையில் சமமாக இருக்கக்கூடிய மாயஜித் ஆகுக அப்படின்ட்டு வரதானம் சத்குரு பாபா கொடுத்துருக்கார். எல்லாரும் வாங்கிட்டீங்களா? மாயஜித் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உள்ள என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அனைவரது சேவையின் கூடவே சுய சேவை ரொம்ப ரொம்ப அவசியமாகும். எல்லாரும் சேவா பண்றோம், சுய சேவை ரொம்ப அவசியம்னு பாபா சொல்றாங்க. இந்த சமநிலையானது சதா சுயம் மற்றும் சேவையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. எல்லாருக்காகவும் சேவா பண்றோம், பாபாவுக்காக சேவா பண்றோம். அதோட முதல் சேவை தன்னோட சேவைக்காக இருக்கணும், சுய சேவை. சுயத்துக்கு ஆத்மான் தன்னை உணரணும், ஆத்மாவுக்கு வேண்டிய தெய்வீக குணங்களை கொண்டு வரணும், தனக்கு சுய சேவை செய்ய வேண்டும். இதுல சமநிலை இருக்கணும். சமநிலை இருந்தா தான் நம்ம முன்னேறிட்டே போவோம். சமநிலை சேவை தான் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. இததான் பாபா அழகா சொல்றாங்க. ஆகையால் சேவையின் சேஸ்திரத்தில் ஓடி ஓடி செய்தாலும் ரெண்டு விஷயத்திலும் கவனம் செலுத்தினால்தான் மாயாஜித் ஆகிவிடுவீர்கள். சேவையோட களத்துல இருக்கும், சேத்திரத்துல இருக்கும். ஓடி ஓடி செஞ்சாலும் ரெண்டு விஷயத்துல கவனம் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஒன்னு சுய சேவை, மற்றது அனைவருக்காகவும் உள்ள சேவை. இதுல ரெண்டுலயுமே நீங்க சம நிலையில கவனம் கொடுத்துட்டீங்கன்னா மாயாஜித் ஆகிவிடுவீர்கள். ஏன்னா சம நிலையில் இருக்கும்போதுதான் அதிசயங்கள் நிகழும். இல்லாட்டி சேவையில் வெளிநோக்கு முகத்தின் காரணத்தினால் அதிசயத்திற்கு பதிலாக தனது அல்லது பிறரது உணர்வுகள் மற்றும் சுபாவங்களில் மோதல்களில் வந்து விடுவீர்கள். சேவையில வெளிநோக்கு முகம் இருந்ததுன்னா அதிசயம் நடக்காது. அதுக்கு பதிலா மற்றவர்களோட உணர்வுகள், சுபாவங்கள் இதோட உங்களுக்கு மோதல் வந்துவிடும் அப்படின்ட்டு பாபா சொல்றாங்க. சேவையில் ஓடும் போது மாயை புத்தியை ஓட வைத்து விடுகிறது. சேவையில நம்ம இதெல்லாம் யோசிக்காம ஓடுனா மாயாவும் நம்முடைய புத்தியை ஓட வச்சுடுது. அதனால என்ன செய்யணும்? சேவையில் சமநிலை இருக்க வேண்டும். ஒன்னு சுய சேவை, மற்றது அனைவருக்காகவும் உள்ள சேவை. ரெண்டிலும் சமநிலை வைத்து நாம் பேலன்ஸ் பண்ணி சேவா செய்யும் பொழுது கண்டிப்பாக மாயாஜித் ஆகிவிடுவோம். அச்சா ஓம் சாந்தி. இன்று நாள் முழுவதும் இந்த வரதானத்தை நம் நடைமுறை வாழ்க்கை தாரணை செய்து மாயாஜித் ஆகிவிடுவோம். அச்சா ஓம் சாந்தி.